இன்னமும் நீங்கள் உங்கள் லிப்ஸில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு சேவிங் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிடுங்க ஏன்னா இனிமேல் நமக்கு எந்த ரேசருமே தேவைப்படாது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு பொருட்களை யூஸ் பண்ணி என்னோட ஃபேஸில் லிப்ஸில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர்ஸை எப்படி நான் ரிமூவ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாக செஞ்சு காட்ட போகிறேன் நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் பிக் ரெண்டுமே வந்து பார்க்கலாம் நான் உங்களுக்கு லைவாக காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோவை வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது நான் இந்த ரெமடியை ட்ரை பண்றதுக்கு முன்னாடி என்னோட லிப்ஸ்ல எவ்வளோ ஹேர் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சுட்டு இருக்கேன் அந்த பிக் தான் இப்போ அந்த ரெமடி என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு இருக்கும் உருளைக்கிழங்கு வந்து ஒரு கிழங்கு மீடியம் சைஸ்ல எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிக்கோங்க மண் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துட்டு தோல் நீக்கணும்னா நீக்கிக்கோங்க நான் தோல் நீக்காம அப்படியே ஒரு கிரேட்டர் வச்சு துருவிக்கிறேன் இதை நீங்க சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நீங்க ஜூஸ் எடுக்கிறதுனாலும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம பண்ண போகிறது பொட்டேட்டோலேருந்து ஜூஸ் எடுக்கிறது தான் ஸோ இந்த மாதிரி துருவிக்கிட்டேன் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ரெமடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு வீட்டில் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கடலை மாவு இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கால் பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் இது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் அப்பாலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல செல்ஃபா வந்து சேவ் பண்ணிக்குவாங்க அப்போ ஒரு கல் வச்சிருப்பாங்க அந்த படிகார கல்லுன்னு சொல்லுவாங்க அந்த கல்லை பொடி தான் இது இது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது எதுக்காக நான் சேர்க்கிறேன் அப்படின்னா இது சேர்க்கும் போது நமக்கு சீக்கிரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேர் க்ரோத் நடக்காது ரொம்ப லேட் ஆகும் ஹேர் க்ரோத் ஆகி ஸோ சோ தான் இதை சேர்க்குறோம் அந்த காலத்துல ஹேர் சீக்கிரமா வளரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த கல்லையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க இது இப்போ ஆன்லைன்ல கிடைக்கிது நான் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன் நீங்க தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க அடுத்து நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு துருவல் அதை எடுத்து கைகளால் இறுக்கி பிழிஞ்சுங்க அப்படின்னா நமக்கு ஜூஸ் கிடைக்கும் அந்த ஜூஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஜூஸை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது அதனால் நார்மல் வாட்டர் வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இது வந்து கொஞ்சம் பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி இருக்கணும் அதனால் தண்ணியை கொஞ்சம் பார்த்து சேருங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் கன்சிஸ்டன்சி கிடச்சிரும் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்பீங்க ஒரு தடவை நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு டூ டேஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேக்கை ரெகுலராக ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய முடி இருக்கும் ஜென்ஸுக்கு இருக்க மாதிரி அந்த இடத்துல மீச மாதிரி நிறைய முடி வளரும் அப்படி இருக்கவங்க ரெகுலராக ட்ரை பண்ணும்போது அந்த முடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகிறத வந்து ஸ்டாப் பண் ஸ்டாப் பண்ணும் பேக் ரெடி பண்ணியாச்சு இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட லிப்ஸில் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்னு நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ வந்து செஞ்சு காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்பவும் ட்ரை பண்ணுறேன் வேறொரு பேக் போட்டு ட்ரை பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் நல்லாவே இருந்தது குட்டி குட்டியாக இருந்த ஹேர் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அந்த லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருந்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேக்கை இந்த மாதிரி உங்களை லிப்ஸுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க லிப்ஸுக்கு மேலே மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம கண்ணம் பகுதியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா காய விட்டுருங்க இந்த மாதிரி காய்ஞ்சதுக்கப்புறமா கைகளால் அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை ரிமூவ் பண்ண போகிறோம் ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படின்னா நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து நம்ம உடம்பை பார்த்து கீழே இருக்கும் ரிமூவ் பண்ணும்போது நம்ம கையை வந்து நம்ம கண்ணுக்கு மேலே அப்படி மேல் நோக்கி பண்ணுற மாதிரி பண்ணணும் நான் வீடியோ பண்ணுறேன் இல்லையா வீடியோவில் பண்ணுறேன் இல்லையா அந்த மாதிரி பார்த்து பண்ணுங்கள் இப்படி பண்ணும்போது அந்த ஹேர்லாம் ரொம்ப மெலிசாக தான் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கட் ஆகி வந்துடும் இதுதான் வந்து கான்செப்ட் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது அந்த இடத்துல ஹேர் க்ரோத் வந்து சீக்கிரமாக இருக்காது இந்த மாதிரி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணலாம் இல்லைனா ஐஸ் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணலாம் இந்த பேக் நான் போட்டதுக்கப்புறமா எனக்கு அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஒயிட்னஸ் தெரிஞ்சது என்னோட டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி கொஞ்சம் ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்தது ஒரு சின்ன முடி கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நல்லா அப்படியே சேவ் பண்ண மாதிரி இருந்தது என்னோட பிஃபோர் வீடியோவும் ஆஃப்டர் வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களே லைவாக பார்த்துட்ருக்கீங்க இந்த ஒரு பேக் எந்த அளவுக்கு நமக்கு லிப்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹேர்ஸை ரிமூவ் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வீடியோ தேவைப்பட்டது அப்படின்னா அதுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க